வணக்கம் நண்பர்களே, கார்டன் ஐடியாஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, மாடி தோட்டத்தில் தக்காளி செடி அதிகமாக காய்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான். இப்போது நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தக்காளி செடி வச்சுருக்கோம், ஆனால் பூக்கும் பருவத்தில் பூங்க உதிர்ந்து போகுது, சிலது காஞ்சி போகுது, காய் வராமல் பூ வாடி விடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தக்காளி நட்டிருக்கேன், அதில் நிறைய காய்ங்க காய்ச்சிருக்கு. அதை எப்படி பராமரிக்கிறது, அதுக்கு என்ன காரணம், இவ்வளோ காய் காய்ச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற என்னோடய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முதல்ல தக்காளி நாற்று செய்ய சரியான மண்கலவை தேர்ந்தெடுக்கணும். நாற்று நடுத்தொட்டியோ இல்லது அந்த குரோ பேக்கோ தண்ணி தேங்காதவரை வடிகால் வசதியோடு இருப்பது நல்லதாக இருக்கும். தண்ணி தேங்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துங்க. பூக்கிற பருவத்தில் முதல்ல தேமூர் கரைசல் தெளிங்க. அப்படி தேமூர் கரைசல் இல்லைன்னா கூட மோரை புளிக்க வச்சு கூட தண்ணி கலந்து தெளிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து மீன் அமிலம் தெளிங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வேப்பெண்ணெய் கரைசல் அந்த செடிங்களோட மேற்புறத்தில் தெளிங்க. இது வந்து செடிங்களுக்கு மேலே கொடுக்குற தெளிக்க வேண்டிய விஷயங்க. அப்புறம் செடிக்கு அடி உரமாக கடலை புண்ணாக்கு கரைசல் ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு, அடுப்பு சாம்பல் கரைசல் ஒரு செடிக்கு 1.5 லிட்டர் முதல் 1 லிட்டர் வரை, செடியோட அளவு பொறுத்து வளர்ச்சியை பொறுத்து அந்த செடிங்களுக்கு வேரில் ஊற்றி விடலாம். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்து தக்காளிக்கு அவசியம் தேவை. அதனால் என்ன பண்ணுங்கள், சுண்ணாம்பு கரைசல் ரெடி பண்ணி அதையும் வேறு கொஞ்சம் ஊற்றி விடலாம். இது ஒரு முறை இல்லாட்டி 2 முறை மொத்தத்தில் ஊற்றினா போகிறோம். அப்புறம் தக்காளி பூக்களுக்கு மகரந்த சேர்க்கை ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மகரந்த சேர்க்கை எந்த அளவுக்கு நடைபெறுதோ அந்த அளவுக்கு தான் காய்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் தோட்டத்தில் மேலே 2-3 பூச்செடிங்களை அதிகமாக வளர்க்குறான். இதனால் பூச்சிகள் அதிகமாக வந்து வண்டு தேனி முதலிய பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை அதிகமாக இருக்குது. இதனால் அதிகமாக காய் உருவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிருந்ததுனால மாடி தோட்டத்தில் தக்காளி செடி வச்சிருப்பவ வேறு பகுதியில் மூடாக்கு போட்டு வைக்கிறது அவசியம். இதனால் அந்த சீதோஷன் இல்லை, அந்த வேரில் தண்ணியோட ஒரே மாதிரி இருக்கும். வெயிலில் தண்ணி ஆவி ஆகாது, அதனால் வேர் பகுதி எப்பவும் ஒரே மாதிரி சீதோஷன் நிலையில் இருக்கும். அதுக்கு காய்ந்த இலைச்சருகள், அதை தான் மூடாக்குன்னு சொல்கிறது, காய்ந்த இலைச்சருகள் இல்லாட்டி தேங்காய் நார் இதையெல்லாம் போட்டு மூடி வைக்கலாம் வேரோட வேர்பகுதியில். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிறைய இந்த உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி நிறைய தக்காளி காய்க்கிறதுக்கு வழி இருக்குது. மேலும் செடிக்கு 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி பாய்ச்சலாம். இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால வேணும்னா 1 நாளைக்கு தினமும் 1 தடவை தண்ணி பாய்ச்சலாம். இந்த மாதிரி நீங்களும் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு செடிங்களையும் நிறைய காய் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த தக்காளி செடியோட தொட்டிங்களுக்கு கீழே அடிப்பாகத்தில் மாடியில் வைக்கிறீங்க இல்லையா, அடிப்பாகத்தில் தேங்காய் நார் போட்டு அது மேலே அந்த தொட்டியை வைங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஒரு பலகை ஏதாவது வச்சு அதுக்கு மேலே அந்த தொட்டியை வச்சு வளருங்க. ஏன்னா மாடியோட சூடு அப்படியே அதை டைரெக்டாக அந்த தொட்டிக்கு போச்சுன்னா தொட்டியில் இல்லை ஈரம் அந்த நம்ம ஊற்றி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதோடய ஊரத்தெல்லாம் உறிஞ்சிச்சு உள்ள வேர் வந்து ட்ரை ஆகிடும். அதனால் கீழே ஒரு பலகையோ இல்லை தேங்காய் நாரோ போட்டு வச்சிட்டிங்கன்னா அது மீடியேட்டர் மாதிரி இருந்து அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தண்ணி ஆவியாகாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த ஐடியாவை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்கள் செடிகளே இந்த மாதிரி நிறைய காய் காய்க்க வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.